சிரிக்காத, சிரிச்சு என்ன பண்ண போற? உங்க ரெண்டு பேருக்கு எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு கேட்கவே முடியாது அப்படித்தானே? உங்களால ஒவ்வொருத்தரையும் தலைமுடிய வாடுறது எனக்கு டைம் ஆகுதுடா. எப்ப பார்த்தாலும் என் தலைமுடிய களைச்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்க. சும்மா சும்மா இந்த மாதிரி கை காமிக்காதீங்க. இவன்தா அவன்தா, இன்னைக்கு நிறைய குட்டி பசங்க அவங்க வீட்டுல இப்படிதான் பண்றீங்க. இவதா பண்ணா அவதா பண்ணா, எல்லாரும் இதே மாதிரி பண்ணா அப்ப எப்ப வீட்டுல அன்பு வர்றது? கை காமிக்காது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். அவன் தான் உன் சார இழுத்து விட்டான் முதல்ல, ஆமா தானே? அப்ப நீ அவனை மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல? பயப்படுற மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல? தப்புதானே அது? தப்புதானே? மன்னிச்சு விடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ கூட தான், உனக்கு கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்கா? எதுக்காக அவன் சார பிடிச்சி இழுத்த? அப்படி பண்ணலாமா? தப்புதானே? மன்னிப்பு உங்களை நேசிக்கிற மாதிரி பிறரையும் நேசிக்க சொல்லு. கரெக்ட் தானே? ஏசப்பா சொன்னாரா இல்லையா? நம்ம எப்பவுமே ஏசப்பா மாதிரி அன்பு செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். சரி, சாக்லேட் நீ வச்சியா? அந்த சாக்லேட்டை யார் எடுத்து சாப்பிட்டா? இவதான் சாப்பிட்டா. இவ யார் உனக்கு? தங்கச்சி தானே? தங்கச்சி தானே சாப்பிட்டா? சந்தோஷமா இருந்துட்டு போலாம்ல? ஏந்துன்னு சொல்லாத. நிறைய பேர் இப்படிதான் இந்த மாதிரி பண்றீங்க வீட்டுல. அதுல என்ன பிரச்சனை? தங்கச்சி தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்ல? சரி, நீ எடுத்து சாப்பிட்டிய ஒரு வார்த்தை, அண்ணா நான் சாப்பிட்டுமா? தெரியாம எடுத்து சாப்பிட்டேதா ஒண்ணு சொன்னியா? உடனே அடித்தடி சண்டை, அதுவும் தப்புதான். ஒருவேளை இன்னைக்கு நிறைய நேரத்துல வீட்டுல அன்பு இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிறர் மேல அன்பு காமிக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது மாதிரிதான் நீங்க பண்றது ரைட்டுன்னு பண்றதுனாலதான் நிறைய இடத்துல பிரச்சனைகள் வருது. குட்டி தம்பி தங்கச்சி நீங்க கூட யோசிங்க. இவங்களை பாருங்க, அண்ணன் தங்கச்சியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு அன்பு கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை, இதுலயே மண்டைய வர போட்டு குழப்பி விட்டுறாங்கண்ணா. சரிங்களா? நீங்களும் யோசித்து பாருங்க. வீட்டுல இந்த மாதிரி பண்றீங்களா? தயவு செய்து செய்யாதீங்க. ஏசப்பா மாதிரி அன்பு செலுத்துறவங்களா இருங்க. அதத்தான் அவர் விரும்புறாரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? டிவி பார்க்கும் போது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓ, நீ பார்க்கும் போது ரிமோட்டை புடிங்கிட்ட. நிறைய பேர் வீட்டுல இதுவோ நடக்குது பாருங்க. முதல்ல டிவி பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏசப்பா டிவியில வந்தாரா? நீ பாக்குறது பூரா சினிமா காட்சி. இதுல எங்க ஏசப்பா வந்தாரு? சிரிக்காதா? உன்ன எந்த நீ எடுத்த உடனே கார்ட்டூனை போடுற, உனக்கு அதுதானே வேணும்? இதுல எங்க ஏசப்பா தெரியறாரு? இதுல எங்க ஏசப்பா அன்பு தெரிஞ்சது உங்களுக்கு? ஆளப்பாரு ஆற. ஏதோ ஏசப்பாவை பத்தி பாக்குறீங்கன்னா சந்தோஷப்படலாம், இல்ல ஏசப்பா ஆராதிக்கிற வீடியோ பாக்குறீங்கன்னா சந்தோஷப்படலாம். அதுல வேற சண்டை. சாத்தா அவங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கா, ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை பாக்குற தம்பி தங்கச்சி பெரியவங்க கூட யோசிங்க. நிறைய பேர் குடும்பங்கள்ல சண்டை போட்டுக்கிறாங்க, இதனால அன்பே இல்லாம போகுது. தயவு செய்து செய்யாதீங்க, புரியுதா? நம்ம எல்லாம் இப்ப கண்ணை மூடி பிரேயர் பண்ண போற கடமும் தம்பி கண்ண முடுறான். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி. இன்னைக்கு ஜாக்கும் ஜூக்கியும் இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டாங்க. சரிங்களா? எங்களையும் மன்னிச்சுடுங்க, என்னையும் மன்னிச்சுடுங்க, பாக்குற தம்பி தங்கச்சியும் மன்னிச்சுடுங்க. நாங்க உங்களை மாதிரி அன்புள்ள பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்க தப்பு இதுக்கு மேல இருக்கவே கூடாது. இதெல்லாம் எங்க வாழ்க்கை விட்டு ஏசுவு நாமத்துல போகட்டும். எங்க கோபம்லாம் போகட்டும். நாங்க எல்லாரையும் மன்னிக்கிறவங்களா மாற உதவி செய்யுங்க. ஏசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.